ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பெட்ஸ் தமிழ். இன்றைக்கான போட்டோ இதுதான். இதுல இந்த ஃப்ரூட் பஸ்ல சால்வ் பண்ணி வர ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் கடைசி மூணு வீடியோக்கள்ல க்வெஸ்சன்ஸ் ரொம்பவே டஃபா இருந்ததுன்னு எனக்கே பர்சனலா ஃபீல் ஆச்சு. பட் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். சரி, ஹியூமன்ஸோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான ஒண்ணு. ஏன்னா எப்ப எந்த செகண்ட்ல என்ன ஆகும்னு தெரியாது. லைக் சாதாரணமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே காசு கிடைக்கலாம், அதே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க பள்ளம் விழுந்து அந்த பள்ளத்துக்குள்ள நம்ம கூட விழலாம். அப்படி நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னை மட்டுமே வச்சு செய்றீங்களேன்னு ஃபீல் பண்ணவங்களோட புகைப்படங்களை தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். இந்த போட்டோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இதுல என்னடா இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அப்புறம் அந்த தாத்தாவை பார்க்கும்போது அவர் கையில எதையோ ஹோல்ட் பண்ணிருக்காரு. ஆனா அந்த கை வழியா ஒரு ரோப் ஒண்ணு வந்து தண்ணிக்குள்ள இருக்க நாயை கனெக்ட் பண்ணது பாருங்க. எஸ், இவர் ஏதோ தரையில தான் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறதா நினைச்சிருக்காரு. ஆனா அது பாட்டுக்கு பாத்தீங்கன்னா சம ஜாலியா தண்ணிக்குள்ள இறங்கி நீந்திட்டு வருது. இந்த பிரெட் மட்டும் பக்கத்துல இல்லைன்னா கண்டிப்பா வீட்டுல இருக்க பூனையோ நாயோ லேப்டாப்ப அசிங்கம் பண்ணிருச்சுன்னு தான் என் மனசுல தோணிருக்கும். நல்ல வேலையா போட்டோ எடுத்தவரு பக்கத்துலயே பிரெட் வச்சிருந்திருக்காரு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான், சாப்பிடும் போது ஒரு விஷயத்துல மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரிதான் ஏதாச்சும் நடக்கும். இப்படியும் கார்ல இருக்க குறைய செக் பண்ணலாம் போல இருக்கு. ஏதோ காருக்கு சைட் ஸ்டாண்ட் இருக்க மாதிரி அம்சமா பார்க் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இதுல கொஞ்சம் ஸ்லிப்பாக்கி கீழே விழுந்தாலும் மொத்தமா சிதறிடும். இதுதான் எதிர்பார்க்காத சம்பவம். இவர் என்ன பண்ணிருக்காரு, ஜாலியா குழந்தைய தோல் மேல ஏறி உட்கார வச்சுட்டு டைட்டா புடிச்சுக்கன்னு சொல்லி டார்சன் மாதிரி கைத்துல சுத்த போயிருக்காரு. ஆனா அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஏறுன அடுத்த செகண்ட்லயே குப்பர் அடிச்சு உள்ள விழுது. ஆனா அந்த அப்பான பாருங்க, வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சீலிங்குள்ள என்ன தேடிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆக்சுவலா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள ஜாலியா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப விதி வேற லெவல் இவரை வச்சு செஞ்சிருக்கு. சீலிங்ல ஓட்ட விழுந்து அந்த ஓட்டைக்குள்ள இவரை தள்ளி விட்டுருச்சு. அப்புறம் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு பாதி உடம்பு மேலையும் பாதி உடம்பு கீழையும் கிடக்குது. இது வேற லெவல் அல்டிமேட்டான சம்பவம் பாருங்க. இவங்க எதோ சன்லைட்ல செமையா படுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் எங்க இருந்து இந்த நாய் என்ட்ரி கொடுத்து கரண்ட கம்பத்தையும் கார் டயரையும் மூந்து பாக்குற மாதிரி இவங்க மூஞ்ச மூந்து பாத்துட்டு சுச்சு அடிக்குது. இத கூட தெரியாம அவங்க கண்ணை மூடிட்டு ஜாலியா படுத்துட்டு இருக்காங்க. அதை விட இத போட்டோ எடுத்தவர் தான் அல்டிமேட்டே. ஏன்னா அவங்கள வார்ன் பண்ணி துரத்தி விடாம ஜாலியா போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட்டாரு. சாப்பிடுற சாப்பாட போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்லயோ ஸ்டேட்டஸ்லயோ போடுறது வழக்கம். இவரும் பாத்தீங்கன்னா அவரோட சாப்பாட்ட போட்டோ எடுக்கிறதுக்கு போனை எடுத்திருக்காரு. ஆனா கடைசியில அவரோட போனை தான் போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ்ல போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் ஒரே டைம்ல ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்தணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இனிமே யாரும் சாப்பிடும் போது மத்த விஷயத்துல கவனம் செலுத்தாதீங்க. ஏன்னா நமக்கு முக்கியமா தேவையான ரெண்டே விஷயம், ஒன்னு சாப்பாடு இன்னொன்னு தூக்கம். இது ரெண்டுத்தையுமே யாருக்காகவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க. இந்த குழந்தையோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குல்ல. ஆக்சுவலா இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா லெமனை எடுத்து குழந்தைக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. அதுவும் ஆசி ஆசியா கலர்ஃபுல்லா இருக்குதுன்னு அப்படியே எடுத்து சாப்பிட்டு வேற லெவல் புளிப்புல இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. உங்கள யாருக்கு லெமனை முழுசா சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் வழக்கமா நடக்கிற சம்பவம் தான் இருக்கு. நம்ம ஊர் ஹைவேல அடிக்கடி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடக்கும். அதுல லோடு வண்டிங்க தான் மேக்சிமம் அடிபடும். என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா நான் ஹைவேல போயிட்டு இருக்கும்போது கோழி ஏத்திட்டு போன வண்டி கவுந்து விழுந்திருக்கு. யாருமே அந்த டிரைவரை கண்டுக்கல, வண்டியை ஏதாச்சும் பண்ணணும்னு கூட நினைக்கல. வேக வேகமா அந்த ஹைவேல சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஓடி வந்து கோழியை தான் ஃபர்ஸ்ட் ஆட்டையை போட்டு அழகா தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் பீஸாவை ஏத்திட்டு போன லாரி ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாமே கீழே கொட்டி கிடக்கு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இது மேல கைய வைக்கல. ஆனா நம்ம ஊர் ஆளுங்களா இருந்தா ஏன் அது பயன்படுதுன்னு கூட தெரியாம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போக தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி சங்கட குஸ்கா சம்பவம் நம்ம லைஃப்ல நிறைய வாட்டி நடந்திருக்கும். போன்ல சார்ஜர் சுத்தமா இருந்திருக்காது, ஆனா நம்ம ஒயர்லாம் எல்லாத்தையும் மாட்டிட்டு சுவிட்ச் போடாம விட்டுருப்போம். அதே மாதிரி ரெண்டு மூணு சார்ஜர் இருக்கிற இடத்துல ஒயரை மாட்டிட்டு சரியான ஒயர் தான் மாட்டிட்டோம்னு அப்படியே விட்டுட்டு போயிருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போதுதான் சார்ஜ் அப்படியே இருக்கிறத பார்த்து செம காண்டாகும். இங்க இவங்களை பாத்தீங்கன்னா சார்ஜர் ஒயரை மாட்டுறேன்ட்டு ஹெட்செட் ஒயரை மாட்டி அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. இது அவங்களோட பையன் போட்டோ எடுத்து வெறுப்பேத்தவும் செஞ்சிருக்கான். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து கீழே விழுந்துச்சுன்னா சரியான இடத்துல கண்டிப்பா விழணும். அப்படி விழலைன்னா இப்படிதான் இவங்க தலையில திக்கு சொருவுன மாதிரி மாறி இருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மரத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயம் முள்ள மாதிரி ஒண்ணு ஸ்லிப் ஆகி தரையில விழாம இவங்க தலையில விழுந்திருக்கு. அப்படி விழுந்தது மட்டும் இல்லாம வேற லெவல் பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி மாத்திருச்சு. ஓவர் நைட்ல ஓபமான்னு சொல்ற மாதிரி இவரும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சாண்ட்விச்சை வச்சு சூப்பர் செஃபா மாறிடலாம்னு முடிவெடுத்திருக்காங்க போல இருக்கு. அதான் தூக்கி போட்டு ட்விஸ்ட் பண்றேன்ட்டு தரையில போட்டு தொடச்சிட்டு இருக்காங்க.
கண்டமேனிக்கு கண்ட இடத்துல பேண்ட கிழிச்சிட்டு கலக்கலா நடக்கணும்னு ஆசைப்பட்டா இதான் நடக்கும். கிழிஞ்சி போன பேண்ட போடுறது இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா கிழிஞ்சி போன ஜீன்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா அதோட பேட்டர்ன்ஸ் அடையாளம் பாத்தீங்கன்னா வேற லெவல் பக்காவா இருக்கு இவங்களுக்கு. ஒண்ணு பாடியை ஃபுல்லா சன்லைட்ல காட்டணும், அப்படி இல்லைன்னா முழு உடம்பையும் மறைச்சிக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் காட்டிட்டு கொஞ்சம் மறைச்சிக்கிட்டா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஆகும். இது என்னடா புதுவிதமான பனிஷ்மெண்டா இருக்கு? ஆக்சுவலா இங்க ஆர்மி ட்ரைனிங் நடக்குது போல இருக்கு. அந்த கூட்டத்துல எல்லாருமே ஜாலியா உட்காந்து சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் அவங்க சொல்றத கேட்டுட்டு இருக்கும்போது சடனா வாட்டர் லைன் திறந்து முகத்தை வாட்டர் வாஷ் பண்ணிருச்சு. பபுள் கம்லயே பிளாங்கெட் செஞ்சிருக்காரு பாருங்க. இவரு இவ்வளவு பெருசா பபுள் கம் ஊதுறதே பெரிய விஷயம். அப்படி ஊதினா இந்த மாதிரிதான் நமக்கு போகவே போத்துற மாதிரி ஆகிடும். ஆனா இவ்வளவு பெருசு ஊதுற அளவுக்கு எவ்வளவு பெரிய பபுள் கம் அவர் வாயில வச்சு மென்னிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அது வாயா இல்ல கிரைண்டரானே டவுட்டா இருக்கு. இந்த மனுஷனுக்கு வந்த சோதனை பாத்தீங்களா, இது ரப்பர் டயரா பிளாஸ்டிக் டயரான்னு கூட தெரியல. ஏன்னா வெடிச்சு சதறி ஒரேடியா தரையில படுத்துக்குச்சு. என்னதான் சேஃப்டிக்கு வச்சிருக்க ஸ்டெப்னி எடுத்து மாட்டிக்கிட்டாலும் இதை பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலங்கும். இந்த மாதிரி சம்பவம் வேற யாருக்குமே நடக்கூடாது. ஏன்னா வாஷிங் மிஷின் துணியை போட்டு அதை வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள ஃபயர் ஆகி தண்ணின்னு தெரிஞ்சும் நெருப்பு அங்க டாமினேட் பண்ணுது பாருங்க. லக்கிலி அந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ க்ளோஸ்ட் ஏரியா மாதிரி தெரியுது, அதனால ஃபயர் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இல்லை. புதையில் தான் கூரை பிச்சுட்டு வந்து கொட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கார் கண்ணாடி பிச்சுட்டு வந்து கண்டது விழுந்திருக்கு. லக்கிலி யாருக்குமே ஒண்ணு ஆகல. கார் டேஷ்போர்டில் ஏதாச்சும் குட்டி குட்டிட்டாயே நம்ம வச்சிருப்போம்ல, அதெல்லாம் சமைக்கி விட்டா வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஆடிட்டே வரும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து பொம்மையே வச்சிருக்காங்க. ஆனால் அடிக்கிற வயில தாங்க முடியாமல் ஆஃப் ஆயில் போட்ட மாதிரி உருகி கிடக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு விதமாக அழகாக தான் இருக்கு. இதுல பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க, ஷிப்மெண்ட் அனுப்பி ரிசீவ் பண்ணி இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணி பல நாட்கள் கழிச்சு இதுல என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அஞ்சு விரலுக்கு பதிலா ஆறு விரல் இருந்திருக்கு. இதை கூட நோட்டீஸ் பண்ணாம வேற லெவல் ஒர்க் பண்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டோ பார்க்கும்போது அந்த டாக் தான் நம்ம கடுப்புல இருக்கணும். ஏன்னா வெளியே கூட்டிட்டு வந்து ஜாலியா விளையாட விடாம குழந்தை மாதிரி தூக்கி வச்சு போட்டோல இருக்க பூவை பாருன்னு வெறுப்பேத்திட்டு இருக்காரு. அந்த டாகும் வேற வழி இல்லாம அப்போதான் சாண்ட்விச் வாங்கி தருவாருன்னு சொல்ற பேச்சு கேட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸாவை ரெடி பண்ணவங்களுக்கு வேற லெவல் அவார்டே கொடுக்கலாம். பீஸாவை பார்பிக்யூ பண்ணலாம்னு இவங்க நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதான் பிளேட்ல வச்சு உள்ள வைக்காம கம்பி மேலேயே மாவு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சோதனை வேற யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னா பெயிண்ட் டப்பா ஓபன் பண்ணி கார்ல வச்சிருக்காரு, அதுக்கு கீழே கவுந்து காரையே பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு. இதனால சீட்ல இருந்து பாடி கிட் வரைக்கும் தேவையில்லாத வேலை பார்க்க வேண்டியிருக்கும். சோ இனிமே இந்த மாதிரி பொருளை ரொம்பவே பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா நமக்கு தான் எக்ஸ்ட்ராவா வேலையை வச்சிரும். இந்த கார் கீ லோகோவை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு என்னடா இந்த கார்லயுமா இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு தோணலாம். ஆனா நடந்திருக்கு, கார் கீயை இன்செர்ட் பண்ணி வெளியே எடுக்கும் போது அந்த லாக் அப்படியே சாவி கூட வெளியே வந்துருச்சு. இது ரொம்பவே சகஜமா எல்லாருக்கும் நடக்கிற சம்பவம் தான். ஏதாச்சும் ஒரு பவுல்ல சூப் இல்லைன்னா எதையாச்சும் வச்சுட்டு இருக்கும்போது அதுல ஸ்பூன் ஃபுல்லா முங்கி கிடக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு கூச்சமும் இல்லாம ஜாலியா அதை எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா மத்தவங்கலாம் இந்த மாதிரி போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ்ல போட்டுருவாங்க. நீங்க எந்த கேட்டகரின்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. நான் எதுக்குமே யோசிக்காம ஜாலியா உள்ள கை விட்டு அந்த ஸ்பூனை எடுத்து சூப்பை குடிச்சிருவேன். நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல இதை சால்வ் பண்ணுங்க சொல்லி ஃப்ரூட்ஸ் இருக்க இமேஜே போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சரியான பதில சொல்லியிருக்கீங்க. இதுல ஸ்ட்ராபெரியோட வேல்யூ 3, தேங்காயோட வேல்யூ 9, வாட்டர்மெலனோட வேல்யூ 3, அண்ட் ஆரஞ்சோட வேல்யூ 5. இதை மொத்தத்தையுமே ஆட் பண்ணா 20 வருது. ஆர்பி ஜெனர்ஸ் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா 20 தானே கரெக்டா ப்ரோன்னு கேட்டிருக்காங்க, சரியான பதில் தான்ப்பா. டில்லி பாபு கே அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஸ்டோரி பேட்ஸ் தமிழ்ல பாக்குறவங்க இன்டெலிஜென்ட் ப்ரோ, சோ இதை விட கஷ்டமா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி 3 வீடியோல அதை தான்ப்பா நான் பண்ணேன், ஆனா சரியான பதில் ரொம்பவே கம்மியா தான் வந்தது. எனக்கு வர வர உங்க வீடியோஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது. லாஸ்ட் கமெண்ட் இதுவா கூட இருக்கலாம், இருந்தாலும் உங்களோட கேள்விக்கான ஆன்சர் 20 தான், ஓகே ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் உங்களோட கமெண்ட் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிருக்கேன், மேபி நீங்க அதை மிஸ் பண்ணிருக்கலாம். அபிஷேக் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா
எயிட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்களா, அவரோட பதில் 33 சொல்லியிருக்காங்க. இந்த பதில் தப்பு தான். இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். ஒரு விஷயத்துல முயற்சி எடுக்கிறது 50% வெற்றி மாதிரி தான். மிஸ்டர் ஸ்டார்டர் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா, ப்ரோ யாராவது ஒருத்தவங்க என்னோட சேனல்ல ஒரு வாட்டி பாருங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இவர் எல்லா வீடியோ கிளையும் பண்ணிருக்காரு. நீங்க நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா என்னோட பர்சனல் கருத்து என்னதுன்னா, மத்தவங்களோட வீடியோல போயிட்டு ரெகுலரா ஒரே வேர்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தா யூடியூப் அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்கா அதை ஸ்பேம்ல எடுத்துக்கும். சோ இதனால உங்க சேனல் டெர்மினேட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து கமெண்ட் பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேற வேற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. சரி, இன்னையோட கமெண்ட் சொல்லதான். இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் வரணும்னா மறக்காம நான் எல்லா வீடியோல கேட்கிற கேள்விக்கு உங்களோட பதில சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.